நுவரெலியா சீதா ஆலய சீதையம்மன் ஆலயம் ராவணனால் சீதை சிறை வைக்கப்பட்ட அசோகவனத்தில் அமைந்துள்ளதாக நம்பப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் மே மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலை முதல் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளை அடுத்து பாலாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மூலமூர்த்திகளான ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர் மற்றும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த பூஜை வழிபாடுகளில் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ராம ஜென்ம பூமியான அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நடைபெற்று ராமர் கோயில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சீதா அலிய சீதையம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. I am from Prayagraj, Uttar Pradesh, India. This is a very holy place for Hindus. The Sita and Ram, both are very our God. அயோத்தியாவிலிருந்து தீர்த்தமும் ஏனைய பொருட்களும் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதை ரத யாத்திரையாக கொழும்பிலிருந்து இங்கு வருவதற்கான அடுத்த நினைக்கின்றேன். ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே மிக முக்கியமான இடமாக இருக்கின்ற இந்த சீதாலய ஆலயத்தினுடைய பெருமையை உலக மக்கள் அறிய வேண்டும், எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும்,